இப்ப நான் கேக்குறதுக்கு சரியா பதில் சொல்லுங்க. பூகம்பம் வந்தா நம்ம என்ன செய்யணும்? குயோமயோன்னு கத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க பசங்களா? திரும்பி பார்க்காம ஓடணும். நான் சொல்றேன் மேடம். நீயே சொல்லு கசமா. டெஸ்க்கு கீழே மறைஞ்சு உட்கார்ந்துக்கணும். கரெக்டா சொன்னேன். நான் ரெண்டுக்கு ஒருதான். வாய்ப்பிருக்கு. முதல்ல கவர லிஸ்ட்ல எழுது சி. இன்னமா ஏ பி ல எழுத மணி நேரம் சி க்கு போய்டோம். உங்க அப்பா வர வரைக்கும் இங்கே நில்ல. இங்கே இருந்து நகந்தா உடனே. நான் இங்கே நிக்கலாம் இல்ல எங்கேயாவது போய்க்கலாம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியுது சொல்லு. தம்பி நீ என்ன மாதிரி முடி வெட்டிக்க விரும்பற? உங்கள மாதிரியே முடி வெட்டி விடுங்கக்கா. இந்த முடியில எப்படி நான் அதை வெட்ட முடியும்? எல்லாம் கத்திரிக்கோல்லதான் கேள்வி. அதெல்லாம் உங்களுக்கு கேப்சிகம் பிடிக்குமாக்கா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தம்பி. கேரட் பிடிக்குமாக்கா? கேரட் தானே, அது நான் நிறைய சாப்பிடுவேன் அக்கா. ஏன் அதை கேட்டேன்? எங்க வீட்டுல போன மாசம் வாங்கின கேப்சிகம் கேரட்ல மீந்து போச்சு. நினைச்சிட்டேன். சின்சன் நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கியே. டாக்டர் வந்தாருன்னா நான் இப்படிதான் வணக்கம் சொல்லுவேன். ஆர்டர், நீ டாக்டர் டோக்கோ பத்தின எல்லா விஷயங்களையும் சேகரிச்சுட்டு வரணும். என்ன சீக்கிரம் போ. உடுங்க கலக்கிடலாம். இவன் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவனை யூஸ் பண்ணி நான் டாக்டர் பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றேன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஓகே. இந்த வேலையை பாக்குறதுக்கு எனக்கு என்ன சம்பளம்? ஐயோ, முடிஞ்சிது மேடம். என்ன பண்ற? ஒரே குசியா இருக்கீங்க. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னை யாராவது வந்து அடிச்சா கூட எனக்கு இப்ப கோவமே வராது. அவ்வளவு சந்தோஷம். சரி, அப்படியே உட்காருங்க. நான் வந்து மூஞ்சில ரெண்டு குத்து குத்துறேன். கவனமா இருக்காங்களா? பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே நடக்குது.
ஒரு நிமிஷம், இந்த பையன் சொன்னதுக்காக நான் ஏன் தேவையில்லாம அழறேன்? இவன் சொன்ன எதையும் நான் கண்ணால பாக்கலையே. அப்ப எங்களுக்கு என்ன கண்ணு காமாலையா? நாங்க மட்டும் இந்த கேமராலயா பார்த்தோம். பிராக்டிஸ் செஷன் ஆரம்பிப்போம் சரியா? முடியாது, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். பிஸியா இருக்கியா? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கியா? உங்க முகத்துல எத்தனை சுருக்கம் இருக்கேன்னு எண்ணிட்டு இருக்கேன். Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need a pin. இங்க வலிக்குதா? இல்லையே. அப்ப இந்த இடத்துல? இல்லையே. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. வலிக்குது வலிக்குது வலிக்குது. சின்சான் ரொம்ப கார பையன். இங்க பாரு சின்சான், உன் கால் இன்னும் சரியா குணமாகல, அதனால நீ கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். வந்து பேசாம இதல படு. நான் எந்திரிக்க மாட்டேன். அந்த பெட்டை வேணா எனக்கு கீழே வர சொல்லுங்க. பாத்ரூமுக்கு போனும். வரேன் வரேன். அப்பாடா வந்தாச்சு. உண்மையிலே உனக்கு பாத்ரூம் வருதா? பின்ன டூப்ளிகேட்டா பாத்ரூம் வருமா? அம்மா வரிச்சலோ உங்க அம்மாவோ அண்ணனோ வந்துட்டாங்க. நானே வந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போற. ஸ்கூல்ல எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும். ஸ்கூல்ல என்ன பேர் அவிக்கிறாங்க? மேடம் நீங்க போய் பசங்களுக்கு பாடம் நடத்துங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஓகே. நீ எதுக்கு ஓகே சொல்ற? அவர் என்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாரு. அச்சோ, யோசனாக மேடம் பிரின்சிபல் ஓகே சொல்றாரு. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. விடாதீங்க மிஸ். நீ இன்னும் போலையா? எவனோ ஒருத்தன் கேப்ல படி வாங்கிட்டான். ஏன்பா, நல்ல மிஸ் அவங்க. பக்கட்டாக மாட்டேங்குதே. நான் இந்த ஸ்கூல விட்டு கிளம்பிடுறேன். மிஸ் மிஸ், யாரு இந்த பையன்? தான் யோசனாக மேடம் மூஞ்சில கோல் போட்டான். இப்ப உன்கிட்ட அவங்க கேட்டாங்களா? ஏய், நீ எங்க கிளாஸ் கிடையாதே. நியாயத்தை சொல்றதுக்கு ஏது போய் கிளாஸ்? முடியிட்டு அவங்க எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வரதா போறாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நைனா, என்ன சொல்ல? அந்த பேப்பர் தலையில இருக்கு. உடனே நம்புவீங்களே? ஏசில இருந்து சில்லுன்னு காத்து வரும்னு பார்த்தா இப்படி வேகுதே. முடியலடா முடியலடா சாமி. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? ஏசி கூட தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ரூமே வேகுது, நீ மட்டும் எப்படி நிம்மதியா தூங்குற? கள்ளம் இல்லாத மனசு படுத்தோன்னு தூங்கிடுவேன் உங்கள மாதிரியா? ஓ, கூலா இருக்கு. ஐசையாவது சாப்பிடுவோம். என்னது இது? அப்பா, அது என்னோடது, தொடாதீங்க. அப்புறம் நான் எங்க அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். நீங்களா ஒரு பெரிய மனுஷனா? இவ்வளவு நேரம் ஹீப் அவரே கொஞ்சம் வந்தேன்னு சொல்லிட்டு இப்ப ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறீங்களே? நில்லு ஷின்சான், நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டு போற. இந்த உன்னோட கர்ச்சீஃப். அப்போ இதுக்கு பேர் என்ன? பெட்ஷீட்டா? ஷின்சான்,
இதெல்லாம் நீ தானே பண்ண, நீயே கிளீன் பண்ணி வை. நீங்களே முயற்சி பண்ணி அதை கிளீன் பண்ணலாமே. வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடிடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.